ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அப்படின்னு எதிர்கட்சிகள் திட்டமிடுறாங்க. அந்த ஒத்த கருத்துன்றது எந்த அடிப்படையிலன்னு புரிஞ்சுக்கிறது? திமுகவை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாம செய்யறதுங்கிறது அந்த ஒத்த கருத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இன்னைக்கு எடப்பாடி, இன்றைய நாள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தியிருக்காரு. நேற்றைய சூழல் வரைக்கும் அவர் வந்து பாஜக சார்பில் ஒரு நிலைப்பாட்டை இருப்பாரோ அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் ஊடகங்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனா அவர் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப, நான் தான் பல தடவை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல விஜய் அவர்களும் பாசிச பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத, பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில அவர் பாஜக தான் விமர்சிக்கிறார். சோ இவர் எடப்பாடி பழனிசாமி ஒத்த கருத்துடைய அப்படிங்கக்கூடிய அந்த புள்ளியில பாஜக இல்லாத, அப்படி இல்லைன்னா அதே நேரத்துல திமுக இல்லாத ஒரு அணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அது ஒரு பகல் கனவு தான், அது ரெண்டாவது நம்ம விரிவாக கூட தேவைப்படும் சொல்லலாம். பட் அதே நேரத்துல ஒத்த கருத்துடையங்கிறதுல மெயின் புள்ளி அவர் திமுக எதிர்த்துருவத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் தனக்கு கீழே கொண்டு வரணுங்கக்கூடிய அளவுலதான் கூட்டணிகளை அமைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே விரும்புறாங்க. அதுல விஜயும் சில காய் நிறுத்தல்கள் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில காய் நிறுத்தல்களை பண்ணிட்டு இருக்காரு. என்ன சந்தேகம்னா, இப்போ திமுக எதிர்ப்புன்ற அந்த ஒத்த கருத்து மாதிரி பாஜக எதிர்ப்புன்றதில் அடிப்படையிலையும் இந்த கட்சிகள் கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்காப்போ? இல்ல, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விஜய் வந்து கண்டிப்பா நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதிமுக தரப்புக்கு நிச்சயமா இருக்கு. சோ அவங்க வந்து பாஜகவே அணைச்சிட்டு விஜயும் அணைச்சிக்க முடியாது. அதனால அதிமுக ஒரு கடைசி கட்ட வரை என்ன முயற்சி எடுப்பாங்கன்னா, எப்படியாவது நம்ம பக்கத்துல விஜய் அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த முயற்சி கைகூடாட்டா, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஒரு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி பாஜக அண்மையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 11% எடுத்திருக்காங்க. சோ அதிமுக நம்ம ரொம்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரபலத்தன்மை உள்ள வேட்பாளர்களை நிறுத்தாம, ஒரு ஸ்டாரான வேட்பாளர்கள் இல்லாமலே ஒரு 20% எடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே அந்த கட்சிக்கு ஓட்டு இதுக்கு மேலே போகாது. என்னதான் சட்டமன்ற தேர்தலில் சேதமானாலும் இது அவங்களோட ஒரு ஒரு ரிசர்வ் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப இந்த ஓட்டுக்காவது ஒரு உத்தரவாதம் இருக்கக்கூடிய கட்சி தான் இன்னைக்கு அதிமுக. சோ அவர்கள் கடைசி ஆயுதம், அவர்வேளை விஜய் வரல, திமுக எதிர்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்குள்ள இழுக்க முடியலன்னா, அவங்க கடைசி ஆயுதமா ஒரு 11% வாங்கி வச்சிருக்கக்கூடிய பாஜகவை இணைத்தால் என்ன தப்புங்கிற புள்ளிக்குள்ள வரலாம். அதிமுக உறுதியாவே இருக்காதா? அப்போ இல்ல, கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி திமுக காங்கிரஸ் பத்தி வைத்த ஒரு விமர்சனமும் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கு வர திமுக ஆட்சி கட்டில தொடர்றதுக்கும் நாடாளுமன்றத்துல குறிப்பிட்ட சதவீதங்களை பெறதுக்கும் அதே காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு தோழமையோட இருக்காங்கிறதையும் பாக்குறோம். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஒத்த கருத்துடைய கொள்கை அப்படிங்கக்கூடிய அடிப்படையில இவங்க மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வந்தா மட்டும்தான் அதிமுகவை இந்த தேர்தலில் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியா களத்துல நிக்க முடியும். இல்லைன்னா விஜய் அந்த இடத்த புடிச்சிருவார்னு நான் சொல்ல வரல. விஜயும் குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதத்தை எடுப்பார். அது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதிமுக என்ன விரும்புதுன்னா, விஜய் நம்ம அணியில வந்து சேர்ந்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா விரும்புறாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்குன்னா, 1972 ஆரம்பிக்கப்பட்ட அந்த அதிமுக இயக்கம் 1975 பிறந்த விஜய் நம்ம கூட வந்துட்டா நம்ம மீண்டும் ஒரு ஒத்த புள்ளியா இணைந்து தேர்தலை சந்திச்சிடலாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அதை ஒரு பலப்பொருத்திய ஒரு கட்சியா மாத்தணும்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை சிந்தாம சிதறாம ஒரு பக்கம் இருக்கணும். சோ அந்த வழியில தான் அதிமுக வந்து இன்னைக்கு விஜயனுடைய அரசியல் வருகையை உன்னிப்பா கவனிக்குது. விருப்பம் பரஸ்பரம் இருக்கு இல்லையா? இல்ல, தன்னோட அணியில விஜய் வந்து சேர்ந்துடணும்னு அதிமுக விருப்பப்படுதுன்னு சொல்றீங்க, விஜய்க்கு தன்னோட அணியில வந்து கட்சிகள் கூட்டணி செய்யறணும்ன்ற அந்த விருப்பமும் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா விஜய்க்கு வந்து அதிமுக பக்கம் போகணுங்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. அதே நேரத்துல விஜய் அவர்களுடைய அந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி பலன் தரும்? ஏன்னா வந்து முதல் தேர்தல் தான் அவர் சந்திக்க போறாரு. இப்ப அவர் ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத முதல் மாநாட்டுல சொன்ன அந்த குரலை திமுக தன்னோட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குறப்பையோ, அதிமுக தன்னோட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குறப்பையோ சொல்லியிருந்தா இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். தேர்தலுக்கு ஒரு 15 முன்னாடியே அவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறதுனாலதான் அது திமுக கூட்டணியிலேயே வந்து செட்டில் செய்யப்பட்டிருது உடனேயே. அது வந்து ஒரு சமரசர் பேசி இல்லைன்னு திமுக பேசல, ஆனா அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ள பிரதான அங்கமா இருக்கக்கூடிய பிரதான பார்ட்னரா இருக்கக்கூடிய விசிகா மாதிரியான கட்சிகள் தான் அதுக்கு எதிர்குரல் இல்ல, நாங்க அப்படி இல்ல, நாங்க கூட்டணிக்குள்ள யாருக்கும் போகலன்னு பேச வந்த சூழல் வருது. இதே அவங்க பேச்சுவார்த்தை 9 தொடங்குறப்ப 8 விஜய்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்ததுன்னா அந்த அரசியல் களத்தையே அது வந்து மாற்றி அமைச்சிருக்கும். அதுல வந்து கொஞ்சம் விஜய் வந்து ரொம்ப அவசரப்பட்ட அந்த அறிவிப்பை முன்கூட்டியே விட்டுட்டாரு அப்படிங்கறதாவும் அதை நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க உற்று நோக்குற வரைக்கும் நீங்க என்ன உத்தேசிக்கிறீங்க, யாரு மெகா கூட்டணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு 2026 ஒரு பலமான வலுவான கூட்டணி அப்படின்னா யார் அதை சாத்தியப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கூட்டணிகள் வந்து ஒரு யாராலையும் ஒரு பெரும்பான்மையான எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான
ஒரு எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று திரளக்கூடிய ஒரு கூட்டணியை அதிமுகவாலையும் உருவாக்கிட முடியாது, பாஜகவாலையும் உருவாக்கிட முடியாது, அதே நேரத்துல விஜயாலையும் உருவாக்கிட முடியாது. சோ அது வந்து திமுக வந்து இப்ப தன்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியை அவங்க வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து சில சீட்டுகளை அதிகமா கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். இப்ப ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, தமிழ்நாட்டுல பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 42 தொகுதிகள் இருக்கு, ஆனா இங்க திருமாவளவனுக்கு கிடைக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. சோ அவர்கள் எல்லாம் கூடுதல் தொகுதிகளை பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த அந்த கூடுதல் தொகுதிகள் கொடுக்கப்படாத பட்சத்துலதான் இன்னொன்னு அதிமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்ப இருக்குன்னா, அவர்கள் பிரிந்து போயிருக்கக்கூடிய அந்த இயக்கம் எல்லாம் மீண்டும் ஒரு வலுவாகி தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓராண்டு காலமும் போராட்டங்களை முன்னெடுத்து அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல ஒரு பிரதான எதிர்கட்சியை டெய்லி கவனத்துக்குள்ளாவாங்கல்ல, அந்த சூழல் திரும்பி வர்றப்பதான் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய ஓபிஎஸ் சசிகலா உள்ள வந்து அப்படி சொல்றீங்களா? ஆமா, ஓபிஎஸ் சசிகலா டிடிவி போன்ற, ஏன்னா இப்ப வேற வழி இல்ல அதிமுகவுக்கு. அதாவது இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட நான் படைமாற்ற விரும்பல, ஆனா என்னன்னா இப்ப அதிமுக ஒரு வலுவான இயக்கம் எப்ப நம்பி கூட்டணி கட்சிகள் வருவாங்க? இந்த பாராளுமன்ற தேர்தலும் 20% ஓட்ட காட்டியிருக்காங்க, சட்டமன்ற தேர்தலில் இது 30 தாண்டலாம் இதுக்கு மேலையும் போகலாம் அப்படின்னு நம்பிக்கை எப்ப வரும்னா, பிளவுபட்டு இருக்கக்கூடிய அந்த இயக்கம், அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் அவர் இருக்கக்கூடிய நிலையிலையும், தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா மாறி மாறி ஓட்டு போகக்கூடிய ஓட் ஷேரிங் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு அதிமுக வலுவா எப்ப தெரியும்னா, இன்னுமே தீவிரமா அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கணும், எல்லா மாவட்டங்களையும் போரா, அப்பதான் அந்த வந்து திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்துல விஜய் ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறார், விஜய் வந்து தொடர்ந்து இப்ப அடுத்ததான் மீனவர்களுக்காக போராட்டம் பண்றதா சொல்றாங்க, அப்படி பல்வேறு கட்ட விஷயங்கள் ஈடுபடுறாரு. பட் அவர் இதுவரைக்கும் தன்னை வந்து வாக்கரசு நிரூபிக்கல அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியிருக்கு. அதனால மெகா கூட்டணி அப்படிங்கிறது இந்த சூழல்ல திமுக தன் கைவசம் வச்சிருக்க கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஆனா எதிர்நிலையில யாருக்கும் பெரும்பாலும் அது சாத்தியம் இல்லைன்றீங்க? சாத்தியம் இல்லை, ஏன்னா இப்ப வந்து பாஜக அதிமுகவோட போலான்னா அதுக்கு இந்த பாயிண்ட் காரணமா இருக்கலாம், விஜய் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எதிர் முகாம்ல ஒருமித்து ஒரு ஓட்டு ஷேரிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தோற்று வந்துரு. ஏன்னா இன்னும் 15 மாதங்கள் இருக்கு, நம்ம முன்கூட்டியே பேசுறோம். அது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்குறப்ப இந்த சூழல் கூட மாறலாம்.